அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இந்த பதிவில் இப்போ அஸ்ட்ராலஜி பார்க்குறோம், ஜாதகம் பார்க்க வர்றாங்க, பலன் கேட்க வர்றாங்க. அவங்களில் சிலர் ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, நகை தொலைஞ்சு போச்சு, கார் தொலைஞ்சு போச்சு, பைக் தொலைஞ்சு போச்சு, இல்லாட்டி ஆளே மிஸ் ஆயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பலன் கேட்பாங்க. இந்த மாதிரி பலன் கேட்க வர்றவங்கள்ட்ட ஒரு சில பிரசன்னங்கள் மூலமாக என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். அந்த பொருளாகப்பட்டது எங்கே இருக்குது, யார் எடுத்தாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும். ஒரு ஆளே மிஸ் ஆயிடுறாங்க, அவர் எங்கே போயிட்டாரு, திரும்பி வருவாரா வரமாட்டாரா, இல்லை அவர் யார் கூட போனார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அறுதிட்டு சொல்கிறது வந்து இந்த பிரசன்னம் மூலமாக தான் சொல்ல முடியும். பிரசன்னத்தில் பல வகைகள் உண்டு. இதில் குறிப்பாக சொன்னோம்னா உடனே சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா, பலன் பார்க்க வர்றவங்ககிட்ட வந்து வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி வெற்றிலை பிரசனம், அவங்க வாங்கிட்டு வர வெத்தலையை வச்சு ஒரு பிரசன்னம் சொல்லுவோம், அது வந்து வெற்றிலை பிரசன்னம். அதுக்கடுத்த வந்து சாமக்கோள் ஆறுடம்னு ஒன்று இருக்குது. இந்த சாமக்கோள் ஆறுடம் அவங்க கேட்குற கேள்வி செகண்ட்ஸுக்கு செகண்ட்ஸ் மாறும். அது மாதிரி அந்த சாமக்கோள் ஆறுடம் மூலம் அந்த பொருள் கிடைச்சிக்குமா, இருக்குதா, எங்கே இருக்குது, அப்போ ஒரு காணாமல் போனார் ஒருத்தர், ரொம்ப காலம் ஆயிடுச்சு, அவர் உயிரோடு தான் இருக்காரா, நலமாக இருக்காங்களா, இல்லை வேறு பக்கம் எங்கேயாவது இறந்துட்டாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஜாமக்கோள் ஆறுடத்துலேயும் வெத்தலை பிரசன்னம் போன்ற பிரசன்னங்களில் மூலமாக வந்து நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். இது வந்து எத்தனை நாளில் கிடைக்கும் அந்த பொருள், அல்லது அவங்க எத்தனை நாளில் திரும்பி வருவாங்க, இதையுமே நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கிரிக்கெட்டு வந்து ஜோதிடத்தில் பலன் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு டீம் எவ்வளோ ரன் எடுப்பாங்க, எத்தனை பேர் விக்கெட் போகும், ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து இந்த சாமக்கோள் ஆறுடம் இல்லாட்டி அஷ்டம இது வெற்றிலை பிரசன்னம் இதை வச்சு நம்ம வந்து சொல்லலாம். இது நல்ல அனுபவசாலிகள் வந்து இந்த விதத்தில் வந்து கரெக்டாக ஒரு பலன்களை எடுத்து சொல்ல முடியும், இது சரியாகவும் இருக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்தாங்க, செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அவங்க சொன்னது எங்கே தொலைச்சேன்னு பார்த்தா வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னு. அப்போ அங்கே வேலை நிறையா வேலைக்காரங்க அந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போ வழியே தொலைவுறாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வர்றாங்க. நம்ம பிரசன்னம் போட்டு பார்த்து சொல்கிறோம், அது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது ஒரு இடத்துல பூட்டிய இடத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதை வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி தொலைவுறப்ப வந்து அது பீரோக்குள்ளே, அவங்க வீட்டு பீரோக்குள்ளேயே இருந்ததுன்னு எடுத்துட்டாங்க. இதே இன்னொரு இது வந்து நகை காணாமல் போனாத வந்து சொல்கிறாங்க, அதில் வந்து அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்ற ஆள் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறோம், பிரசன்னத்துலையும் பார்த்து சொல்கிறோம். அதே போலயே அவங்க அன்னைக்கு வந்தவங்க வீட்டு வேலைக்கு வந்தவங்கள விசாரித்து பேசுகிறப்ப, அவங்கள விரட்டி பேசுகிறப்ப, ஆமாம் நான் தெரியாமல் எடுத்துட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க அந்த நகையை கொடுத்துட்றாங்க. இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து இந்த வெத்திலை பிரசன்னமாகட்டும், சமக்கோள் ஆறுடங்கள் ஆகட்டும், தொலைஞ்சவங்க கிடைப்பாங்களா, தொலைஞ்ச பொருள் கிடைக்குமா என்பதை வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். இது ஜோதிடத்தில் ஒரு சிறப்பான பங்காற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.